Hello friends, welcome to the Dubai Archery Bala YouTube channel. Come on survivor! Yes, survivor. Day 83 என்ன பார்த்துமா பார்ப்போமா அர்ஜுன் வரல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் எடுத்தோட லெட்டர் வருது இடன் இம்யூனிட்டி சேலஞ்ச் இன்றைக்கி இருக்குது. விக்ராந்துக்கு முதல்ல இருந்து இது ஒரு இடன் இம்யூனிட்டி வச்சுருந்தார், அது ஒரு வாரமாக அவர் ப்ரோக்ராமுக்கு வராதனால அது இன்வாலிட் ஆகிடுச்சு. அதுக்கு விளையாடுறவங்களுக்கு இப்போ ஜெயிச்சிடணுன்னு விக்ரந்தான் அப்படி அப்படின்னாரு. ஸோ அவர் தான் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் புறப்பட்டு வாங்க, மூணு கேம் இருக்கு விளையாடணும், யார் வின்னரோ அவங்களுக்கு இம்யூனிட்டி ஐடியில் ஓட் அவுட் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாம் வராங்க. மொத்தம் 9 லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க, 9 பேராக இருக்கீங்க, 4 நாளாக பிரிங்க, ஒருத்தர் மட்டும் இதில் விளையாட முடியாது. விளையாடாதவங்க வந்து அவங்க வந்து ஹோஸ்டாக இருக்கணும், அர்ஜுன் மாதிரி பேசிகிட்டு இருக்கணும். இந்த 4 பேர் விளையாடுறாங்களோ அது குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் மாதிரி. இந்த 4 பேர் நீங்களே சூஸ் பண்ணிங்க, எந்த 4 பேருன்ட்டுன்னு யார் வெளில இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னா எல்லோரும் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா வெளில இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இம்யூனிட்டி ஐடியல் விளையாட முடியாது, அவங்க ஓட்டிங்க்கு வேறு வந்தாகணும். அதனால் எல்லாம் ராக் த ட்ரா த ராக் போடும்போது ப்ளூ கலர் இருக்கவங்க தான் ஹோஸ்டாக சரணுக்கு வந்துச்சு ப்ளூ கலர். இந்த வாட்டி ஆக்சுவலாக இது டிஸ்அட்வான்டேஜ் அவருக்கு, ஏன்னா அந்த கேம் விளையாட முடியாது, இம்யூனிட்டி ஐடியலும் அவர் கிடைக்காது, கண்டிப்பாக நாமினேஷனில் வருவார். அவர் தான் இன்னும் ஹோஸ்ட்டு நல்லா பண்ணார், குழந்த மாதிரி இருந்தது. சம்டைம்ஸ் அவரை நிறையா இப்போ பேசியிருக்கோம், ஃபோன்லாம் பண்ணார், நான் இதில் நல்லா சின்ன பையன் அழகா வெல்கம் டு த ஃபென்டாபிலிஸ் ஷோ அப்படின்லாம் சொன்னது அர்ஜுன் மாதிரி ட்ரை பண்ணார் சிரிச்சுக்கிட்டேன். குட். எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னா 4 நாள் அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க, டீம் ஏ டீம் பின்னு பிரிச்சுக்கிட்டு. நீங்கள் வந்து எப்படி நாராயண இனிகோ விக்ராந்த் அண்ட் அம்ஜத் ஒரு டீமும், உமாபதி விஜு ஐஷு அண்ட் வனிஷா மூணு கேர்ள்ஸ் ஒரு பாய்ஸ் அவங்க ஒரு டீம், இவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க. என்னென்னா கண்ணை கட்டி விட்ருவாங்க, கண்ணை கட்டுவாங்க 4 பேருக்கு, ஒரு ப்ளூ கலர் துணியை வச்சு கட்டி அது மேலே கண்ணாடி போட்டுறாங்க. இந்த மற்ற 4 பேர் ஒரு 8 ஐடல் இருக்குது, அதை கொண்டு போய் ஒரு சதுரமாக என்ன மேபி வாட் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும் நினைக்கிறேன் அந்த பேராமீட்டர், அதில் போய் எங்கே வேணால் ஒழிச்சுவாங்க, கண்ணை தேடி எடுக்கணும். யார் சீக்கிரமாக எடுக்கிறோம், ஃபஸ்ட்டு இவங்க எடுப்பாங்க, ரெண்டாவது அவங்க எடுப்பாங்க, யார் சீக்கிரம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு. ஃபஸ்ட்டு டாஸ் போடுற மாதிரி போடுறாங்க, ஐஷு டீம் ஜெயிச்சிடுது, ஜெயிச்சிருந்துச்சு டாஸில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கண்ணை கட்டி விட்டுறாங்க நாராயண இன்னிகோ விக்ராந்துக்கு. இவங்க உமாலாம் கொண்டு போய் அவங்க ஒழிச்சு வைக்கிறாங்க, அவங்க வந்து கொண்டு போய் நடுவில் கூப்பிட்டு போய் அப்படி சுற்றி விட்டோன்னே கரெக்டாக அப்படி இப்படி தேடி கடகடன்னு எடுக்க ஆரம்பித்தாங்க. விக்ராந்த் 2 எடுத்துட்டாரு, நாராயண 3 எடுத்தார், அம்ஜத் 1-2, அப்புறம் இனிகோ 3 எடுத்துகிட்டு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ இவங்களோட சான்ஸ், இவங்களோட இவங்க தடவி தடவி கீழே நீச்சல் அடிக்கிற மாதிரிலாம் போனாங்க, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இவங்க சான்ஸ் அப்போ இந்த 3 கேர்ள்ஸ் அண்ட் இனிகோ உள்ளே போனார், அவங்க கட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா உஷாராக 4 பேரும் 4 இடத்துல விடாமல் மொத்தமாக கொண்டு போய் ஒரு காரில் நிற்க வச்சிட்டார் இனிகோ அவங்கள. அதனால் மொத்தமாக என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அது தேடி கீடி அப்படி இப்படி தடவி கிடவி வர்றதுக்குள்ளே டைம் 5 நிமிஷம் முடிஞ்சு பாதி கூட எடுக்க முடியல, 8 பாதி ஏதோ ஐடியில் தான் எடுத்தாங்க. பேருக்கு ஐஷு ஒரு மூலையில் தேடுறாங்க, இவங்க ஒரு மூலையில் தேடுறாங்க, ஒன்றாவே போனதுனால தப்பாடுச்சு. அவங்க 4 டைரக்ஷனில் போனாங்க, அவங்க கண்ணை மூடி இருந்தாலும் டீமே. ஸோ டீமே ஜெயிச்சிடுச்சு. ஸோ இப்போ இனிகோ அடுத்த இதுக்கு வந்து இவங்க விளையாட முடியாது, உமா ஐஷு விஜய் அண்ட் வனிஷா நீங்கள் அவுட்டு. ஸோ அடுத்த கேமை பற்றி சொல்கிறாங்க, அடுத்த கேம் தாங்க ஃபென்டாஸ்டிக் கேம், வெரி குட் ஸ்போர்ட்ஸ் ஆர்ச்சரி எனக்கு ரொம்ப பிடி, வர வர நானும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன் ஆர்ச்சரியை. இந்தியா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கு ஆர்ச்சரியில், தமிழ்நாட்டில் நிறைய பிளேஸ்லாம் இருக்காங்க. சரி, ஆர்ச்சரின்றது என்னென்னா உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, மாஸ்டர் படத்தில் விஜய் கடைசியில் விடுவார்ல ஒரு அம்பு, ஆண்ட்ரியாவும் பாகுபலியில் கூட பிரபாஸ் விடுவார். ஸோ அதுதான் ஆக்சுவலாக ஆர்ச்சரி, பார்க்க ஈஸியாக இருக்கும், அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த ஆர்ச்சரியில். இந்த கேம் என்னென்னா இந்த 4 பேர் ஜெயித்தாங்க இல்லையா, நாராயண இனிகோ விக்ராந்த் அம்ஜத் அவங்க 2-2 பிரிஞ்சிங்க, 10 அம்பு கொடுப்போம், எதிர 4 டார்கெட் இருக்குது, கண்ணெல்லாம் திறந்து தான் இருக்குது, நெருப்பத்தை கொளுத்தி விடுவோம், அந்த டார்கெட்டில் இருக்கிற வைக்கலையை சேர்ந்து எரியணும், ஃபஸ்ட்டு யார் 2 எரிய வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு. சரி, இந்த ஆர்ச்சரிங்கிறது லேட்டினோட வேர்டு, லேட்டினில் ஆர்கஸ்ன்ற இதுலேருந்து தான் வந்தது. ஆர்கஸ்னால் பவுன் அர்த்தம், அதுக்கு மீனிங்கு ஹண்டிங் அண்ட் காம்பேட்டுக்கு தான் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாடர்ன் டைம்ஸில் வந்து அது காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் மெடல்ஸு, இன்னும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், நிறைய மணி ஆச்சு கோலாம் இப்போ இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா, தோஸ் ஹூ ப்ராக்டிஸ் ஆர்ச்சரி தே ஆர் கால் ஆர்ச்சர், இல்லைன்னா பவுமேன். அவங்களுக்கு எப்படி கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் பவுலர்னு மாதிரி இவங்க நீங்கள் ஆர்ச்சர்னு கூப்பிடலாம், இல்லைனா பவுமேன் கூப்பிடலாம். ஜோஃபர் ஆர்ச்சரில், கிரிக்கெட்டில் இருக்கிற ஆர்ச்சரில், இது வேறு ஆர்ச்சர். இந்த ஒன் ஃபோன் ஆஃப் ரொம்ப பேஷனேட்டாக விளையாடுறாங்க பார்த்திங்களா இந்த ஸ்போர்ட்ஸ், அவங்கள வந்து டொக்ஸோ ப்ளைட்னு கூப்பிடுவாங்களாம், ஐ டோன்ட் நோ ப்ரொனன்சேஷன் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள், இல்லைனா மார்க்ஸ் மேன் கூப்பிடுவாங்களாம். இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது 2-2 பிரிஞ்சுக்கிட்டாங்களா, அங்கே தான் விஷயமே இருக்குது. நாராயண இன்றைக்கும் ஒரு டீமாக பிரிஞ்சாங்க, விக்ராந்த் அண்ட் அம்ஜத் பிரிஞ்சாங்க. அப்போயே அம்ஜத் புலம்ப ஆரம்பித்தார், இது காடர்களில் பண்ணுற வேலை மாதிரி இருக்குது, இன்றைக்கவும் விக்ராந்தும் ஜெயிக்கணும், நாங்கள் நானும் நிறைய தூக்கணும், நல்லபடி பண்ணாங்க புலம்பிகிட்டு இருந்தார், ஃபுல்லாகவே புலம்பிகிட்டு இருந்தார்.
இந்த கேமில் இப்போ வந்து 50 தூக்கி கொடுத்துட்றாங்க கையில். ஒரு 50 அடி டிஃப்ரென்ஸில் 4 பொம்மை வச்சு கீழே வைக்கல் இருக்குது. அம்பு நீங்கள் விடணும். அம்பில் என்னென்னா ஒரு நெருப்பரை கொளுத்தி விட்டாங்க. நீங்கள் கையை ரொம்ப ஓங்கினா கையை சுட்டுறோம் இந்த கேமில். ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு நாராயணன் விட்றாரு 4 வாட்டி மிஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி விட்றாரு 4 வாட்டி மிஸ் ஆச்சு, விக்ராந்த் 3 வாட்டி மிஸ் ஆச்சு. இங்கே வந்து சீஃப் டைரக்ஷன் கரெக்டாக இருக்கணும், ரிதம் நல்லா இருக்கணும், கை நடுங்கக்கூடாது, வெரி க்ளோஸாக வச்சுக்கக்கூடாது அம்பு. ஏன்னோ ஐடியாவே இல்லாமல் விளையாடக்கூடாது. நாராயணெலாம் ஐடியாவே இல்லாமல் விளையாடுறாரு. எவ்வளோ தூரம் நீங்கள் டில்ட் பண்ணுறீங்க அந்த போவை, அது ரொம்ப முக்கியம். ஏன்னோ ஆங்கிள் ஆகட்டும், மோட் ஆகட்டும், எந்த மாதிரி வச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு, ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியம். நிறைய ட்ரிக் இருக்குது இதில். ஏம் ஷுட் பி வெரி அக்யூரேட். ஏன்னா அது இல்லாமல் இதில் நெருப்பு ஏறி தான் ரொம்ப கையை பிடிச்சிங்கன்னா கை விரலில் சுட்டுறோம். நெருப்பு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸாக இழுக்கிறீங்களோ அவ்வளோ ஃபோர்ஸாக அது போகும். ஸோ இவங்க 4 அடிக்கிறது எல்லாமே 50 மீட்டர்னா 30 மீட்டர்லேயே போய் விழுந்துருது நடுவில் தண்ணியில். டார்கெட் ரீச் ஆகலை. 2-3 வாட்டி டார்கெட் ரீச் ஆச்சு இன்றைக்கி வந்து, பட்டு பத்திக்கலாது, பத்திக்கணும் வராது அந்த கேம் படி. அந்த பொம்மை சைடில் போய் விழுது, அங்கே விழுதுன்னா அம்ஜத் தான் ஃபஸ்ட்டு அடிச்சார். அது கரெக்டாக போ வச்சு நடுவில் வர நமக்கு சொல்லித்தர்றாரு. நெருப்புலாம் படாமல் நல்லா ட்ரீட்டாக பிடிச்சி இழுக்கணும்னு. மாஸ்டர் படம் நிறைய வாட்டி பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். அதில் கடைசியில் வரோம். பட் அதுவான ஏன்னா ஷூட்டிங், பட் திஸ் இஸ் ரியல் கேம். ரொம்ப நல்லா நடந்தார் அம்ஜத். 2 வாட்டி அடிச்சு விட்டார். அதனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அம்ஜத் அண்ட் விக்ராந்த் அவங்க தான் வின்னரு. விக்ராந்த் இவ்வளோ ஒன்று கூட போடல, அம்ஜத் தான் ரெண்டும் போட்டார். ஸோ இப்போ ஃபைனலுக்கு அவங்க தான் விளையாடணும். ஃபைனல் கேம் வந்துடுறாங்க. ஃபைனல் கேம் என்னென்னா, ரெண்டு பேர் தான் விளையாடணும், அம்ஜத் அண்ட் விக்ராந்த். இது என்னென்னா, ஒரு இந்த டாஸ்க் எப்படின்னா, ஒரு லெட்டர் வருது. அதாவது டான்சானியா நாட்டில் நம்ம இருக்கோம், இது வந்து வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, இங்கே வந்து கென்யா உகாண்டான்ற மாதிரி கண்ட்ரிலாம் கூட இருக்குதுன்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. இன்சிடென்ட்லி இந்த எல்லா டீமே கிரீட் விளையாடுது. ஆமாம், T20 விளையாடுறாங்க. ரைட், ஆல் பிளே கிரிக்கெட். ஃபைன், இந்த விஷயத்துக்கு வருவோம். இவங்களோட தாய்மொழி வந்து சுவாஹைதியா. ஆமாம், அது பேரா. அது மாதிரி 12 வேர்ட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி கிராஸ்வேர்டு மாதிரி உங்கள் போர்டில் வச்சுருவோம். கிராஸ்வேர்டு பசலு சொடுக்குலாம் விளையாடுக்கும் தெரியுமா, வேர்ட்ஸ் ஜம்பிள் கேம் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டயக்னலாக போவோம், கிராஸாக போவோம், ஹாரிசன்டலாக போவோம், வெர்டிகலாக போவோம். அந்த 12 பேரை யார் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர்னு. யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்றார் சரண். ஆமாம், ஹெல்ப் பண்ணால் டிஸ்குவாலிஃபைடுன்னு. அதனால் பெசாமல் அவங்க தான் பண்ணணும். தூரத்தில் 2 போர்டு பசில் கேம், ஒன்று பக்கத்தில் வந்து அங்கே சாம்பா காம்பான்னு அவங்களோட லாங்குவேஜில் நிறைய வேர்ட்ஸ் இருந்தது. ஆனால் எல்லாம் இங்கிலீஷ் ஆல்ஃபாவில் இருந்தது. அவங்க ஆல்ஃபாவில் போட்டிருந்தா சுத்தமாக வேலைக்கு ஆயிருக்காது. இங்கிலீஷ் ஆல்ஃபாவில் இருந்ததுனால அவங்க ஸ்டார்ட் பண்ணோம். விக்ரந்த் எடுத்தோன்னே குடுகுடுன்னு கரெக்டாக பண்ணார் 6. ஆனால் அம்ஜத்தை 7 பண்ணார், 8, 9, 10 கடங்கு பண்ணி அவர் தான் வின்னர். அம்ஜத் என்ன பொதுவாகவே ஒரு விஷயம் சொன்ன, இப்போ கிரிக்கெட் அதில் நீங்கள் தேடுறீங்கன்னா சியை பார்த்துட்டு சியிலேருந்து டயகனலாகவோ ஹாரிசன்டலாவோ வெர்டிகலாவோ நீங்கள் தேடணும். தேடினா உங்களுக்கு ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். அவங்க லாங்குவேஜில் அப்படி தான் இவர் அம்ஜத் பண்ணார். தேடி கண்டுபிடிச்சி அந்த ஃபஸ்ட் ஆல்ஃபா பிடிச்சிட்டு சுற்றினார். ஏன்னா சர்க்கிள் மாதிரி, ரேடியஸ் மாதிரி, ஃபவுண்ட் இட் ஈஸி. விக்ரந்த் அங்கே கொஞ்சம் கோட்டை விட்ட மாதிரி இருந்தது. இவன்ச்சுவலி அம்ஜத் ஜெயிச்சிருந்தார். புலம்பிட்டு இருந்தார் ஸ்டார்டிங்லேருந்தே, வேணும்னு இவங்க பண்ணுறாங்க காடுறாருன்னு. கடைசியில் இம்யூனிட்டி ஐடியில் அவர் கிடச்சிருச்சு. அவர் இந்த வாட்டி ஓட் அவுட் பண்ண முடியாது ட்ரைபலில். சரண் வந்து ஓகே இப்போ தானே எல்லாம் பெட்டர் சர்வைவ் டு பே சர்வைவ்னு குழந்த மாதிரி அர்ஜுன் மாதிரி ட்ரை பண்ணிட்டு போட்டார். மொத்தத்தில் இதான் நடந்தது. ஆர்ச்சரி கேமை பற்றி எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணேன். ரெண்டாவது வந்து அம்ஜத் இம்யூனிட்டி ஐடியில் ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சவர் ஜெயிச்சிட்டாரு. அண்ட் சரணும் நாமினேஷனுக்கு வருவார். அது என்ன ஆகுதுன்னு போக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். பெட்டர் சர்வைவ் டு பி அ சர்வைவர்.